நீ செய்ய நினைத்தது தடைபடாது எனக்காக யாவையும் செய்யும் தேவனே நீ செய்ய நினைத்தது தடைபடாது எனக்காக யாவையும் உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையே எனக்கு உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையே எனக்கு நீ செய்ய நினைத்தது எனக்காக யாவையும் Hallelujah! காலங்கள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை காலங்கள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் மாறாத தேவன் என்னோடு நீ சொன்ன வார்த்தை எனக்காக நிறைவேற்றுவீர் என்னோடு நீ சொன்ன வார்த்தை மாறாமல் நிறைவேற்றுவீர் நீ செய்ய நினைத்தது எனக்காக யாவையும் நீ செய்ய நினைத்தது Hallelujah! தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் நடந்து செல்வீ எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீ என் கண்ணால் காண செய்வீ எனக்காக யாவையும் செய்யும் தேவனே Hallelujah! உம்வேளைக்காக காத்திருக்க கிருபையே எனக்கு உம்வேளைக்காக நீ செய்ய நினைத்தது Hallelujah, 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 Hallelujah. Shalaraba, Kabaraba, Sandaraba, Lagadaraba. தாழ்த்துகிற ஆண்டவரே தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா மீட்பர் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹாலலூயா ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் ஏசையா 30வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஏசையா 30:18 ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனது உருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான் கைகளை உயர்த்தி ஹாலேலூயா உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக இந்த அதிகாரத்தை தியானிக்கும் போது கத்திருந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் கண்களுக்கு முன்பாய் காண்பித்தார் பேசினார் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சர்ச்சில் ஒரு மெடிடேஷன் பகுதியில் இந்த வார்த்தை பேச கர்த்தர் கிருபை செய்தார் கர்த்தருடைய வசனம் என்பது ஆவியாயும்
ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். அது தினமும் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறதா இருக்கிறது. இந்த வார்த்தை வந்து சாகாத வார்த்தை. ஹல்லேலூயா. நாம் உயிரோடு இருக்க காரணம் இந்த வார்த்தை நமக்குள்ளே இருப்பதினால. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை. காத்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நாம பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம். கர்த்தர் ஒன்று செய்யறதுக்கு காத்திருக்கணுமா? என்ன வரணும்? அவருக்கு பலன் வர காத்திருக்கிறாரா? ஆமே. நாம பலனடைய காத்திருக்கிறோம். ஆமாம். எல்லாம் நம்ம காத்திருக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. ஆமாம். ஆனால் கர்த்தர் காத்திருக்கிறதுக்கு என்ன ரீசன்? ஒன்றுமே இல்லையே. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும். அப்படி தானே வேதம் சொல்லுகிறது. சகலமும் எல்லாமே அவருக்காக இருக்கிறது. ஆமாம். ஆண்டவருக்கு எந்த காரியம் கைகூடி வராது. ஆமாம். இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு ஆண்டவர் என்னைக்கு சொல்லியிருக்கிறார்? ஹல்லேலூயா. அப்படி இருக்க இங்க வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாராம். அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆமென். காத்திருக்கிறவர்களுக்காக காத்திருக்கிற கர்த்தர். சொல்லுங்க. காத்திருக்கிறவர்களுக்காக காத்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஓசியா 3:3 கர்த்தர் தீர்க்க தரிசியை கொண்டு ஒரு வார்த்தையை பேசுவார். அந்த வார்த்தை இப்படி, அவளை நோக்கி அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன். ஆமென். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன். ஆமென். தேவன் ஏன் காத்திருக்கிறார் என்று நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் எல்லாவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கான நேரமும் வந்தது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் காத்திருப்பார், இறங்கும்படி காத்திருப்பார், மனதுருகும்படி எழுந்திருப்பார் என்று. அப்ப அவருடைய வேளை வரும் வரைக்கும் கர்த்தர் காத்திருப்பார், அவர் அமர்ந்திருப்பார், அவர் பொறுமையாயிருப்பார். அவருடைய வேளை வரும்போது காத்திருக்கிறவர்களுக்கு இரக்கம் செய்யவும், அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கவும் கர்த்தர் எழுந்திருப்பார் என்று வேதம் காண்பிக்கிறது. ஆனால் இந்த காத்திருக்கும் காலம், இன்னைக்கு சொல்ல வருகிற செய்தி இதுதான். ரெண்டு காரியம் இருக்கிறது. ஒன்று, கர்த்தர் நமக்காக காத்திருக்கிற காரியம். அதை தான் இப்பொழுது சொல்லிவிட்டேன். இது நமக்கு தெரிந்ததுனால நான் அதிகம் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, டைம் இல்லை. ஆமென். ரெண்டாவது ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னவென்றால், நாம் கர்த்தரை காத்திருக்க வைக்கிறது. கர்த்தர் நமக்காய் காத்திருக்கிறார் தெரியுமா? அது தாமதம் கிடையாது. நாம் கர்த்தரை காத்திருக்க வைக்கிறோமே, அது தாமதம். நம்முடைய வாழ்க்கையில தாமதத்துக்கான காரணம், சில காரியங்கள் குறித்த வேளையில் நடக்காம டிலே ஆகுது. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை காண்பித்து தந்து தியானிக்க வைத்தார். கர்த்தர் நமக்காய் காத்திருக்கிறார் தெரியுமா? அது டிலே கிடையாது, அது தாமதம் கிடையாது. அதெல்லாம் குறித்த காலம், தகுந்த காலம். அப்படிதான் பைபிள்ல இருக்கு. நாம் கர்த்தரை காத்திருக்க வைக்கிறோமே, அதுதான் டிலே, அதுதான் தாமதம். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மனுஷனை போல், மரத்தை போல இருப்பான். தன் காலத்தில் தன் கனியை தந்து. ஆமென். இது வந்து ஆசீர்வாதம். அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியம். அந்தந்த காலத்தில் 2022 நடக்க வேண்டிய காரியம் 2022 டிசம்பருக்குள்ளே நடந்திருக்கணும். 2023 நடக்க வேண்டிய காரியம் இதில் நடந்திருக்கணும். ஆமென்.
But கர்த்தர் காத்திருக்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று அவர் காத்து அவருடைய வேலைக்காக அவர் காத்திருக்கிறது. 12 வயதிலே இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பிச்சிருது பைபிள்ல காண்பிக்கப்படுகிறது. 12 வயது இயேசு கிறிஸ்துவின் ஞானத்துக்கு முன்பாக வேதத்தை கரைத்து குடித்த வேதபாரர்களுக்கு நிற்க முடியவில்லை. அப்படி இருந்த 30 வயது வரை அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஏன்னா வேலை வரவில்லை. வேலை வரும்போது புறப்படுகிறார். ஆமென். ஒரு முடிவிலே கர்த்தர் ஒரு துவக்கத்தை வைத்திருப்பார். ஒருத்தருடைய ஓட்டம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமானால் அவருடைய முடிவில் ஒரு துவக்கத்தை கர்த்தர் வைத்திருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் எலியாவின் முடிவிலே ஒரு துவக்கத்தை எலிசாவை வைத்திருந்தார். ஆபிரகாமின் முடிவில் ஈசாக்கு வைத்திருந்தார். மோசையின் முடிவில் யோசுவாவை வைத்திருந்தார். அதே போல இயேசு எப்பொழுது பிரசங்கிக்க ஆரம்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? யோவானை சிறையிலே அடைத்த பிறகு. அது வரைக்கும் யோவான் பேசிக் கொண்டிருந்தார், யோவான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். யோவானை சிறையிலே அடைத்த பிறகு அந்த முடிவிலிருந்து அது முதல் இயேசு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அவருடைய வேலை வரும்போது அவர் செய்கிறார். 30 வயதில் இயேசுவுக்கு என்ன ஞானம் இருந்ததோ அதே ஞானம் அவருக்கு 12 வயதிலும் இருந்தது. காரணம் அவர்தான் ஞானம். ஆனால் அவர் 30 வயதில் தான் பிரசங்கிக்கவே ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் செய்வார். எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் அவர் செய்கிறதுனால எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கிறது. ஒன்றில் கூட குறை இல்லை. ஹல்லேலூயா. இது தேவன் நமக்காய் காத்திருப்பது. ஆனால் நான் தேவனை காத்திருக்க வைக்கிற காரியம் இருக்கிறது. அதை சொல்வதற்கு முன்பதாக இந்த காத்திருக்கும் காலத்தை குறித்தும் தேவன் குறித்த காலத்தை குறித்தும் ஆமென் சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறது. காத்திருக்கும் காலம் என்பது ஆமென் கொஞ்சம் ரிவர்ப் கம்மி பண்ணு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். இந்த காத்திருக்கும் காலம் என்பது உண்மையிலே சொல்வதற்கு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஆனால் உண்மையில் அது ஒரு இருண்ட காலம்தான். காத்திருக்கும் காலம் என்பது எப்படிப்பட்ட காலம்? இருண்ட காலம். ஏன் இருண்ட காலம்னு சொல்லுகிறேன் என்றால், இந்த காத்திருக்கும் காலத்தில் வடிக்கிறது மாதிரி கண்ணீர் யாருமே வேற எந்த காலத்திலையும் வடிச்சிருக்க மாட்டாங்க. ஆமென். காத்திருக்கும் காலத்தில் வடிக்கிறது மாதிரி கண்ணீரை யாருமே வேற எந்த காலத்திலையும் வடிச்சிருக்க மாட்டாங்க. அழுகை மாலையிலே அழுகை தங்கும். எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் உண்டு. அவங்களுக்கு கல்யாணமாகி கொஞ்ச நாள் குழந்தை இல்லை. அப்போ அவர் சொல்லுவார், நைட் 2 மணிக்கு எழும்பியிருந்து எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நாளுவேன். டெய்லி 2 மணினா எழும்பியிருந்து உட்காந்துருந்து அழுதுட்டு இருப்பேன். ஏன்னா அழுறது யாரும் பார்க்கக்கூடாது. அதனால எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ராக்காலங்களில், இன்னும் சொல்லணும்னா ராக்காலங்களில் நாம வடித்த கண்ணீர் தான் ஜாஸ்தியா இருக்கும். அதிகமா இந்த காத்திருக்கும் காலத்துல ஆமென் கண்ணீர் அதிகம் வடித்திருப்போம். கண்ணீர் அதிகம் வடித்திருப்போம். அதனாலதான் இது ஒரு இருண்ட காலம். இது ஒரு கோல்டன் பீரியட். உண்மைதான். இது ஒரு தேவையான, அதான் ஆண்டவர் சொல்ல காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆனா பிராக்டிக்கலா பார்க்கும்போது அதிகமா அழுத காலம் எதுவா இருக்கும்னா இந்த காத்திருக்கும் காலம். அதனால தான் குறித்த காலம் வரும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஏசாயா 30:19 நான் வாசிக்கிறேன். ஒரு வார்த்தை வாசிக்கணும். அதனால் இனி நீ அழுது கொண்டிராய். அதன் அர்த்தம் என்ன? இதுவரை நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற சொல்லுங்க. அப்ப காத்திருக்கிற காலம் இருக்குமானால் எனக்கு ஒரு குறித்த காலமும் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க அழுக, இன்னைக்கு நீங்க அழுறீங்கன்னா, இன்னைக்கு நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்கன்னா, ஒரு தேவ பிள்ளையின் பார்வை எப்படி இருக்கணும் தெரியுமா? இது காத்திருக்கிற காலம்.
ஆமென். தரிசனம் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. சகோதரர்களுக்கு முன்னாடி கெஞ்சுறான், அழுறான், அண்ணா என்ன காப்பாத்துங்க, எனக்கு எங்க அப்பா கிட்ட போனோம். இது அழுகையின் காலமாய் நமக்கு தெரிந்தாலும் அழ ஒரு காலம் உண்டு. ஆனா ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, வாக்குத்தத்தம் பெற்ற தேவ பிள்ளை அதை எப்படிப்பட்ட காலமாய் பார்க்கணும்னா இது காத்திருக்கும் காலம். அதனாலதான் அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டே தூவுகிறான். அழுதுட்டே தூரத்திலிருந்து பார்க்கிறவங்களுக்கு விதைய தூவுறது என்ன அழகா இருக்குல்ல, அவ்வளவுதான் தெரியும். கிட்ட போய் உற்று பார்த்தால் மட்டும் அவன் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருப்பது தெரியும். என்னைக்கு நான் இதன் பலனை அறுக்க போகிறேன், இது விளையும் காலத்தில் நான் உயிரோடு இருப்பேனானு தெரியாது. இது எனக்கு நஷ்டத்தை கொடுக்குமா லாபத்தை கொடுக்குமா தெரியாது. ஆனால் ஆண்டவரே இந்த பிரயாசத்தின் பலனை நான் பார்க்கணும். ஆமேன். இந்த விளைச்சலை என் கண் பார்க்கணும். என் பிள்ளைங்க இதை அனுபவிக்கணும். அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டே தூவுகிறார். ஆனால் அவனை தான் தேவன் கம்பீரத்தோடு அறுக்க வைப்பார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. காத்திருக்கும் காலம் வந்து ரொம்ப அழுக, ரொம்ப அழுக. தாவீது அவனுக்கான ஸ்தானத்துல வந்து இருக்கிறது வரைக்கும் நமக்கு தெரிந்த தாவீது சங்கீதக்காரன், ஆண்டவருக்கு இன்னொரு தாவீதை தெரியும். ஆமென். பலன் இல்லாமல் போக மட்டும் அழுத தாவீது, பலன் இல்லாமல் போக மட்டும் அழுத தாவீது. பாடி பலப்படுகிற தாவீதை மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா பலன் இல்லாமல் போக மட்டும் அழுகிற தாவீதை கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் தாவீது எங்கெல்லாம் கண்ணீர் வடித்தானோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் ஓடினானோ, அந்த இடத்துல அவனை ராஜாவா கொண்டு போனார், சுத்தி சுத்தி கொண்டு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருக்கும் காலம் அதிகமாய் கண்ணீர் வடித்த காலம். அடுத்து ஏன் இந்த ராக் காலம் என்று சொல்ல காரணம் என்றால், காத்திருக்கும் காலத்தில் நல்ல பயம் வரும். என்ன பயம் வரும்னா, ஒருவேளை இது கிடைக்காம போயிட்டுன்னா, காத்திருந்து மட்டும் நான் காத்திருந்து காத்திருந்து மட்டும் நான் ஏமாற்றம் அடைந்தா என் வீட்டில் இருக்கிறவங்கள என்ன ஃப்ரை பண்ணிடுவாங்க. என்ன ஓவரா பேசிட்டு இருந்த, ஆமே திடீர்னு பயம் வரும். ராத்திரி பார்த்துருக்கீங்களா, திடீர்னு பயம் வரும். 12 மணிக்கு ஃபோன் வரும், என்ன பிரதர் என்ன சிஸ்டர் இப்போ ஃபோன் பண்ணியிருக்கீங்க, திடீர்னு பயமாக இருக்கு. அதான் ராத்திரி. நேற்று ஒரு பிள்ளை ஃபோன் பண்ணான் நைட்டு, என்னம்மா என்ன பிரச்சனை, ரூமில் ஒரு உருவம் இருக்கிறது மாதிரி இருக்கு. சரி இருக்கட்டும், அது ஒன்று என்ன பண்ணுச்சு, அது என்ன ஒன்றும் பண்ணலை, அது என்ன பண்ணுது, அது ஒரு ஓரத்தில் இருக்கு, அது அங்கேயே இருக்கட்டும். இந்த ராத்திரி வரும்போது ஒன்று ஏதா பயம் ஒடுச்சு இல்லை, அது என்ன பண்ணுது, அது ஒரு ஓரத்தில் உக்காந்து அப்படியே முட்டுக்குள்ள தலையை விட்டு அப்படியே பயம், அது ஒன்றை பார்த்து பயந்துருக்கு. நீ அதை பார்த்து பயந்து உன்னை காட்டி கொடுத்துறாத. இந்த ராத்திரி பயம் அதே போல தான். இந்த காத்திருக்கு காலம் திடீர், இது எனக்கு கிடைக்காம போயிருமோ, ஒருவேளை இது எனக்குரியதல்லவோ. ஆமே. இந்த காத்திருக்கும் காலத்துல பல நேரத்தில், ஆமே, இன்னும் சொல்லணும்னா சர்ச்சில் வந்து வார்த்தை கேட்கும்போது தைரியம் இருக்குது, வீட்டில் போய் சூழ்நிலையை பார்க்கும்போது பயம் வருது. அநேகருக்கு சர்ச்சில் இருக்கிற காலம் பகற்காலமாகவும் வீட்டில் இருக்கிற காலம் ராக் காலமாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள்லாம் சிரிக்கிறத பார்த்தா 700 ஆமென் சொல்கிறது மாதிரி இருக்கு. ஆமே. சர்ச்சில் இருக்கும்போது அப்படி ஒரு நம்பிக்கை எங்கேருந்து வருதுன்னு தெரில. இன்னைக்கு ஒரு சகோதரி வரும்போது, ஆமே சிஸ்டர் எப்படி இருக்கீங்கட்டேன், வெள்ளிக்கிழமை வந்தாலே எங்களுக்கு பலன், அப்படி எல்லா நாளும் பலன் இருப்பதாக, வெள்ளிக்கிழமை வந்தாலே எங்களுக்கு பலன் அப்படின்னா. ஆமே. இந்த காத்திருக்கு காலம் என்பது, ஆமே, இன்னும் சொல்லணும்னா நம்முடைய ஃபெய்த், நம்முடைய விசுவாசம்,
நம்பிக்கை தைரியம் இது எதுவுமே ஸ்டெடியா இருக்காது. இதான் இந்த காத்திருக்கிற காலத்துல திடீர்னு ஒரு நாள் பயங்கரமா கூடினது மாதிரி இருக்கும், அப்படியே டவுன் ஆன மாதிரி இருக்கும். திடீர்னு ஜபம், ராத்திரியில் முழுவதும் ஜபம் ஓடும், அடுத்த நாள் எனக்கு ஜபிக்கவே. இந்த ராக்காலம் என்பதுல எது, ஏன்னா ராத்திரினால ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே நமக்கு தெளிவு இருக்காது. ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, இனி நீ அழுது கொண்டிராய். அந்த வசனத்தெல்லாம் ஒன்று பாருங்களேன், 19 சொல்றார் இனி நீ அழுது கொண்டிராய், 20 சொல்றார் இனி ஒருபோதும் உன் போதகர்கள் மறைந்திருக்க மாட்டார்கள். இந்த மறைந்திருக்கு பாருங்க, யோபுக்கு ஒரு காத்திருக்கிற காலம் இருந்துச்சு. அப்ப யோபுவினுடைய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா, நான் காணாதபடிக்கு அவர் என்ன இருக்கிறார், ஒளித்திருக்கிறார். இனி இப்ப காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு ரேமா என்ன தெரியுமா, இனி. இனி என்ற வார்த்தை வந்தாலே தேர் இஸ் அ ஃபியூச்சர். அதனாலதான் பைபிள் சொல்லுது, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பாடுங்க, கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் 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 முடி ஓரபமரதனலரே நம்பியை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், காத்திருப்பேன் காத்திருப்பேன், கர்த்தர் சொல்லும் வரையில் நான் காத்திருப்பேன் காத்திருப்பேன், கர்த்தர் சொல்லும் வரை நான் காத்திருப்பேன். ஆமென். பல இந்த காத்திருக்கும் காலத்தில் ஒரு இளைப்பாறுதல் நமக்கு இருக்காது. பல நேரத்தில் இந்த ராத்திரி நேரத்தில் தூக்கமே வராது தெரியுமா, தூக்கமே வராது. ஆனாலும் புரிந்து கொள்ளுங்கள், காத்திருக்க காலம் எனக்கு தேவன் வைத்திருக்கிறார் என்றால் நிறைவேறுகிற காலம் எனக்கு உண்டு. என் கண்கள் அதை காணும், என் காதுகள் அதை கேட்கும். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 20 வசனத்துல, உன் கண்கள் உன் போதகர்களை காணும். 21 சொல்லப்பட்டிருக்கிறது, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருக்கும் காலத்துல என் கண்கள் காணாதவைகளும் என் காதுகள் கேட்காதவைகளும் தேவன் குறித்த காலத்துல என் கண்கள் காணும்படியாகவும் என் காதுகள் கேட்கும்படியாகவும் கர்த்தர் அனுகிரகம் செய்வார் என்று நம்புகிறவர்கள் மாத்திரம் ஹல்லேலூயா. நித்திய கண்மலையே அசையாத பர்வதமே நானும் கேடகமே உம்மை என்றும் நம்பியுள்ளேன், உம்மை என்றும் எஸ் நம்பி. ஓ ஜீசஸ் ஆமே. வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு அப்போ
இந்த கண்ணீர் பயம் வேதனை பலவிதமான சூழ்நிலைகள் எண்ணங்கள் நைட்டு நேரத்துலலாம் தூக்கம் வராம யோசிச்சுட்டு இருப்போம். தூக்கம் வராததுனால நம்ம யோசிக்கல, நம்ம யோசிக்கிறதுனால நமக்கு தூக்கம் வரல. ஆமே. பல எண்ணங்கள், எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, நம்மளும் தூங்கிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆனா மைண்டுக்குள்ள நிறைய ஓடிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். ஆமே. அப்ப இந்த ராக்காலத்துல அல்லது இந்த காத்திருக்கும் காலத்துல நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. அந்த காரியம்தான் போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன வார்த்தை. ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் ராத்திரியிலே தங்கியிரு. அதே வசனம் கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, விடியற் காலம் மட்டும் படுத்துக்கொண்டு காத்திருக்கும் காலம் ராக் காலமா இருக்குமானால் தேவன் குறித்த காலம் விடியற் காலமா இருக்கிறது. 14 சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் விடியற் காலம் மட்டும் அவன் பாத தண்டையிலே படுத்திருந்து. இந்த காத்திருக்கும் காலத்திலே தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன அப்படின்னா, நம்ம யார் காத்திருக்க வைக்கிறாரோ அவர் சமூகத்தில் தரித்திருப்பது தான். இந்த போவாஸ் வந்து பாராட்டுறார் ரூத்த. என்ன பாராட்டுறார்னா, நீ தரித்திரதுக்கு பின்னாடியும் ஐஸ்வர்யவான்களுக்கு பின்னாடியும் போகாததுனால இந்த காத்திருக்கும் காலத்தில் பல வழிகள் நமக்கு ஓப்பன் ஆகும் பலர் மூலமாக. ஆனா நீ அப்படி போகாம நான் உனக்கு நன்மை செய்யணும், நான் உனக்கு வாழ்க்கை தரணுங்கிறதுக்காக நீ வலது பக்கமும் இடது பக்கமும் பார்க்காம என்ன தேடி என் பாதத்துல வந்து இருந்த பாத்தியா, இந்த விடியற் காலம் மட்டும் நீ படுத்துற. எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. காத்திருக்கும் காலம் ராக் காலமா இருக்குமானால் தேவன் குறித்த காலம் விட்டியர் காலமா இருக்கிறது. அப்படி என்றால் ஆமே, நல்ல புரிஞ்சுக்கோங்க. வேதம் சொல்லுகிறது, சாயங்காலமும் விட்டியர் காலமும் ஆகி முதல் நாள் ஆயிற்று, இரண்டாம் நாள் ஆயிற்று, மூணாம் நாள் ஆயிற்று, நாலாம் நாள் ஆயிற்று, அஞ்சாம் நாள் ஆயிற்று, ஆறாம் நாள் ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது சொல்லும் போது அதுல ஒரு வார்த்தை கூட எழுதப்பட்டிருக்கும், தேவன் அதை நல்லது என்று கண்டார். என் வாழ்க்கையில் இருக்கிற ராக்காலத்தை மட்டுமல்ல அவர் நல்லது என்று கண்டது, இதை தாண்டி ஒரு விடியற் காலம் வரப்போகிறது. தேவன் அதை நல்லது. இந்த காத்திருக்கும் காலம் உனக்கு ராக்காலமாய் இருக்குமானால் சபையே கேள், இதோ விடியற் காலம் வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவள் விடியற் காலம் மட்டும் அவன் பாத தண்டையிலே. ஹல்லேலூயா. இதுதான் தரித்திருத்தல், தேவ சமூகத்தில் நிலைத்திருத்தல். இன்னும் சொல்லணும்னா விட்டு செல்லாம இருப்பது, விட்டு செல்லாம இருப்பது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வந்தாலும் நம்புவே, என்னே சமீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வே. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் இயேசு என்னை கைவி. இன்னைக்கு நமக்கு ராக்காலமா இருக்கிறது, அநேகருக்கு பகற்காலமா இருக்கலாம். இங்க பகல்னா அமெரிக்கால நைட்டு. அதே மாதிரி ஆமென் காத்திருக்கும் காலம் நமக்கு இருக்கும் போது நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அல்லது பக்கத்தில் இருந்து ஆராதிக்கிறவங்க சுதந்திரிக்கிற காலமா இருக்கலாம். அதை நினைச்சு நீங்க ஓரி பண்ணாதீங்க. தேவன் எதை நல்லதுன்னு பார்ப்பார் தெரியுமா? சாயங்காலமும் விடியற் காலமாகி. ஆனா என்ன கண்டிஷன்னா ரூத்தே,
உனக்கு நான் வேண்டியதை செய்யணும். உனக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீ விடியற் காலம் மட்டும் இங்கேற தேவ சமூகத்தில். அதுதான் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. யார் பாதத்தண்டையில் இந்த ரூத் படுத்திருந்தாள் அதுதான் கேள்வி. யார் சமூகத்தில் இருக்கணும், யார் பாதத்தண்டையில் படுத்திருந்தாள் தெரியுமா? யார் கண்களில் தயை கிடைத்ததோ அவர் பாதத்தண்டையில் படுத்திருந்தார். இந்த ரூத் 2:10 சொல்றார், நான் வாசிக்கிறேன், உம்முடைய கண்களில் எதினால் தயை கிடைத்தது? அவளுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அப்ப யார் பாதத்தில் ரூத் படுத்திருக்கேன்னு கேட்டா அவ தைரியமா சொல்லுவா, யார் கண்ணில் எனக்கு தயை கிடைத்ததோ அவர் பாதத்தில். யார் பாதத்தண்டையில் இவள் படுத்திருக்கிறாள் என்றால், யார் எனக்கு நம்பிக்கையை கொடுத்தாரோ. போவாஸ் ரூத்துக்கு கொடுத்த நம்பிக்கை என்ன? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். உனக்கு நிறைவான நம்பிக்கையை கொடுக்கிறார். நம்பிக்கை இல்லாம வந்தா அவளே என்ன சொல்றான்னா, யார் கண்ணில் தய கிடைக்குதோ நான் போய் கதிர் பொறுக்கிட்டு வரேன். கதிர் கிடைக்குமாங்கிற நம்பிக்கையே இல்லாம வந்தவளுக்கு நிறைவான பலன் உண்டு என்கிற நம்பிக்கையை கொடுத்தவருடைய பாதத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறான். நான் யார் சமூகத்தில் காத்திருக்கிறேன் என்கிற தெளிவும் நிச்சயமும் எனக்கு இருக்கணும், இல்லைன்னா எனக்கு டவுட், நான் எப்ப வேணாலும் எழும்பி போயிருவேன். ஒரு இடத்துல நான் நம்பிக்கை இல்லாம இருக்கிறேன் வச்சுக்கோங்களேன், நான் நிலைத்திருக்க மாட்டேன், எப்ப வேணாலும் எழும்பி போயிருவேன். இன்னைக்கு அநேகர் தேவ சமூகத்தை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு தூரம் போக காரணம் என்னன்னா, எப்படி பார்க்கல, வெறுமனே போவாசுடைய பாதத்துல ரூத் என்று பார்க்கவில்லை. ஆவியானவர் காண்பித்தது இதுதான், அவள் ஏன் தைரியமா நம்பிக்கையை படுத்திருக்கிறாள். என்ன நம்பிக்கையில படுத்திருக்கிற, அதுவும் இந்த ராத்திரி நேரத்தில். ஏன்னா அவ போவாஸ்ட பார்த்தது தயவு, போவாஸ் அவளுக்கு கொடுத்தது தயவு, போவாஸ் அவளுக்கு கொடுத்தது நம்பிக்கை. ஏன் அவன் நம்பிக்கையற்றுதான் வந்தா, நம்ம என்ன நம்பிக்கையில இங்க வந்தோம் ஆண்டவர் சமூகத்துல? நம்முடைய ஆரம்பம் எப்படி ரொம்ப கதிராவது கிடைக்காதான் வந்தோம். ஆனா அவர் சொல்றாரு, ஏய் நீ இஸ்ரேலின் தேவனாகி கர்த்தருடைய செட்டைகளை வந்ததுனால உனக்கு 4 கதிர் 5 கதிர் அங்கேயும் கடக்க போய் பொறுக்கி எடுத்துக்க, அப்படி இல்ல, உனக்கு நிறைவான பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நம்பிக்கையெல்லாம் தந்திருக்கிறார் எனக்கு. ஒரு கதிராவது கிடைக்காதான்னு நான் வந்தேன், ஆனா எனக்கு பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லி, ஒரு கதிராவது கிடைக்காதான்னு வந்தேன். தான் தைரியமா பாதத்துல தங்கி இருக்க முடியுது. அவளுக்கு தெரியும், நாளை டுமாரோ, ஆமே, நாளைக்கு அது என்னுடைய நாள். ஏன்னா போவாஸ் போவாஸ் பாதத்துல இருக்கிறதுனால, ஆமே, டுமாரோ இஸ் மை டே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறவன் நாளை எப்படிதான் எதிர்கொள்வான்? நாளை குறித்து கவலைப்படாதீர்கள். இன்னைக்கு ராக்காலமா இருக்கலாம், ஆனா நான் இருக்கிறது அவர் சமூகத்தில் ஆனதுனால நான் விடியற் காலத்தை பார்ப்பேன். கர்த்தர் என்ன பார்க்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். யார் பாதத்தில் படுத்து நம்பிக்கையை கொடுத்தவர், நம்பிக்கை ஏற்றிருந்தேன். நம்பிக்கை ஏற்றிருக்கிறவனுக்கு இழப்பு வந்தா உண்டாகிற வேதனையை விட, நம்பிக்கையோடு இருந்து ஒரு இழப்பு வரும்போது வேதனை இருக்க தெரியுமா, அதுதான் தாங்க முடியாது. ஆமா, எனக்குள்ள நம்பிக்கையை நானா உருவாக்கல, நான் வந்தது சில கதிர்கள். ஆமா, கொஞ்சம் சர்ச்சுக்கு போனா ஏதோ கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், பாட்டு வசனம் கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்னு தான் வந்தேன். அவர் பெருசு பெருசா என் காது கேட்க சொல்லிட்டு இருக்கிறார். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு, அதோட ஸ்டாப் பண்ணிருக்க வேண்டியதுதான போவாசே. அப்படி ஸ்டாப் பண்ணிருந்தா கூட ரூத் இப்படி வந்து படுத்திருக்க மாட்டான் பாதத்துல. ஆமென். ராத்திரி நேரத்தில் நான் விழித்திருக்கிறதும், அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறதும்,
ஆமென். நெடுநேரம் தேவ சமூகத்துல தரித்திருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்பிக்கையை ஊட்டி 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 ஊட்டி. ஆமென். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே இந்த பெரிய காரியத்தை எல்லாம் இந்த நல் விசேஷங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், எனக்கு தெரியப்படுத்தினீர். என் ஆண்டவர் என்கிட்ட பேசினது எல்லாமே நல் விசேஷங்கள் என்று சொல்லுகிறவர்கள். ஹல்லேலூயா. இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை க்ளோரியமசே ஆமே. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதிரி. அல்லேலூயா. யார் பாதத்துல படுத்திருக்கிறார் தெரியுமா? யார் பாதத்துல தரித்திருக்கிறார் தெரியுமா? 16வது வசனத்துல அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்தவிடுங்கள். ஆமா, இந்த காத்திருக்கும் காலம் வந்து நமக்கு பல்காலாம் கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சம் அன்னன்னைக்கு வேண்டியது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்ற மூணு வார்த்தைகளை எல்லாரும் ஆமா சொல்லுங்க. எகிப்து சொல்லுங்க. நீங்க சொல்றதுக்கு பின்னாடி அதுல இருக்கிற நன்மை இருக்கு, அதனாலதான் சொல்றேன். ஏன்னா இந்த விசுவாசத்தை என்ன செய்யணும் தெரியுமா? அரு எகிப்து, வனாந்திரம், கானான். எகிப்திலிருந்து வந்தாச்சுன்னு சொல்றவங்க ஆமீன் சொல்லுங்க. என்னை எகிப்திலிருந்து வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தவர், வனாந்திரத்திலிருந்து கானானுக்கு கொண்டு வர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எகிப்து, வனாந்திரம், இந்த எகிப்துல என்ன தெரியுமா? ஒண்ணுமே கிடைக்காது, இருக்கும் ஆனா கிடைக்காது, நீ கஷ்டப்பட்டாலும் கிடைக்காது. வனாந்தரத்துல என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்ல, ஆனா டெய்லி வேண்டியது கிடைக்கும். கானான் என்ன தெரியுமா? தலைமுறை தலைமுறைக்கு வேண்டியது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும், அப்படிதான் பார்க்கணும். என்னால் இந்த வனாந்திரத்தை கடக்க முடியுமா? எந்த பாதையையும் சூழ்நிலையும் உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க. ஹல்லேலூயா, உங்க காரம் இருக்க. அப்போ ஒரு படி அளந்து, அந்த போவாஸ் அளந்து கொடுக்கிற படி வந்து ரூத்துக்கும் சாப்பிட முடிஞ்சது, மாமிக்கும் சாப்பிட முடிஞ்சது. அதாவது இன்னைக்கு தேவன் தரது எப்படி இருக்குன்னா, எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போதுமானது. எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரூத், நீ பொறுக்குனா நீ மட்டும்தான் சாப்பிட முடியும். அப்போ அது கூட போவாசுடைய தயவு வேணும். ஹல்லேலூயா. என் பிரயாசத்தின் பலனை சாப்பிட்றதுக்கு கூட அவருடைய தயவு வேணும். இல்லைன்னா நான் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வேலை செஞ்சுட்டு கடையில் போய் ஒரு பண்ணும் டீயும் குடித்தா முடிஞ்சு. வீட்டில் பிள்ளைங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு பாக்கெட்டு பிஸ்கட்டை கூட நான் வாங்கிட்டு போனேன்னா, அதை உன் செய்கைக்கு தக்க பலனை நீ எடுத்துக்கோன்ல, கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு பொருளை, ஏதோ ஒரு பொருளை, அது 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 ஒரு அது ஒரு 50 காசு சாக்லேட்டா கூட இருக்கலாங்க. எப்பவுமே நான் எதுக்கு இது சொல்றேன்னா, இந்த பார்வை மட்டும் நம்ம மாத்திட்டோம்னா நாம நம்மளை அறியாம நம்மளை நம்ப ஆரம்பிச்சிடும். அது ராங், அது ராங், அது ராங். உங்களுக்கு ஒரு ரூபாய் சாக்லேட் உங்க வீட்டு பிள்ளைக்கு, நீங்க உங்க பெரிய பெரிய, ஏன்னா சாக்லேட்லேயே பல விதங்கள் இருக்கு, நமக்கு அது வாங்க வசதி இல்லை.
ஒருவ சாக்லேட்டை நீங்க வாங்கிட்டு ஒரு நன்மையோட வீட்டுக்கு போறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த ரூத்து போவாஸ் கொடுத்த அந்த கொஞ்சம் கதிர்களை மீதம் எடுத்ததை நகோமிக்கு கொண்டு போகிறதுக்கு காரணம் என்னவென்றால் அவர் சிந்த விட்டதுனால. நாங்க எக்ஸ்ட்ரா ஒரு சாக்லேட் வாங்க காசு இருந்ததுனால தான் நாங்க வாங்கணும். ஒரு பாக்கெட் பிஸ்கட் வாங்க காசு இருந்ததுனால தான் நாங்க வாங்கணும். ஒரு காலத்துல பால் வாங்க காசு இல்லாம எத்தனை டப்பாக்களை வீட்டுல புரட்டி பார்த்தோம், அங்க வச்சோமா இங்க வச்சோம். ஆனா இன்னைக்கு வேலை முடிச்சுட்டு போகும்போது வீட்டுல பிள்ளைங்களுக்கு ஒரு பாக்கெட் ஒரு அரை கிலோ ஒரு கால் கிலோ சிப்ஸ் வாங்கிட்டு போறோம்னா இதுக்கு பின்னாடி என் கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. நான் சொல்றது அந்த பாதையை கடந்து வந்தவங்களுக்கும் புரியும், அந்த பாதையில நிக்கிறவங்களுக்கும் புரியும். அவர் எனக்கு ரெண்டு வீடு தந்தார், எனக்கு நாலு அந்த இடத்துல இந்த இடத்துல ஒண்ணு இல்ல, எனக்கு அண்ணனுக்கு வேண்டியத சிந்த விட்டுட்டே இருக்கிறார். தவறல்ல தவறல்ல என் அப்பா போஷிக்க தவறல்ல என் அப்பா போஷிக்க தவறல்ல இந்த லாக்டவுன் வந்த போது என்ன போஷிக்க தவறல்ல வேலை இல்லாம இருந்த போதும் போஷிக்க தவறல்ல, ஆரோக்கியம் இல்லாம இருந்த போதும் போஷிக்க தவறல்ல. இந்த லாக்டவுன் என்பது எவ்வளவு பெரிய ஹல்லேலூயா. கொரோனாவினால உண்டாகிற பாதிப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பொருளாதார பாதிப்பு. எத்தனை எத்தனை ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளை நடத்தினார். நான் அவர் பாதத்துல படுத்திருக்கிறேன். என்னைக்கும் உனக்கு அவர் சிந்த விட்டுட்டு இருப்பாரா? ரா காலத்துல இப்படிதான் இருக்கும், விடியர் காலத்துல glory glory ஏ விடியர் காலத்துல ரூத் நீ தான் ஓனர். ரா காலத்துல ரூத் பொறுக்கிட்டு இருக்கிறவா, விடியர் காலத்துல ரூத் ஓனர். ஹல்லேலூயா. நீங்க ஓனர் ஆனாலும் மற்றவங்களுக்கு சிந்த விடுங்க, சரியா? ஆமே. சிலர் ஓனர் ஆனால் கை இப்படியே தான் இருக்கும். ஆமாம், சச்சில் வந்தாலும் கை தட்டு. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், ஏ எகிப்தியன் இருக்கும்போது அவனை நீ வந்து ரொம்ப கொடூரமாலாம் நடத்தாத, நீ அந்த இடத்துல அடிமையாக இருந்ததை நினச்சிக்கோ. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? ஏ அவனை போட்டு பழி வாங்க அப்படிலாம் இல்லை. நீ அந்த இடத்துல அடிமையாக இருந்த, அந்த இடத்துல நீ அந்நியனாக இருந்த, அவங்க ஒன்று கொடுமையாக நடத்தினாங்க, நீயும் நடத்திடாத, அவனை ஒழுங்காக ட்ரீட் பண்ண. எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. இப்படி ஒரு தேவனெல்லாம் இயேசுவை சொந்தமாய் கொண்ட ஜனம் பாக்கியம். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. யார் பாதத்தில் ரூத்தை படுத்திருக்க இந்த காத்திருக்கும் காலத்தில், இந்த ராக் காலத்தில்? ஆமே, எனக்கு தயை காண்பித்தவர், எனக்குள்ளே நம்பிக்கையை தந்தவர், எனக்கான நன்மையை அனுதினமும் சிந்த விடுகிறவர். அது மாத்திரமல்ல, யார் பாதத்துல ரூத்தே நீ படுத்திருக்கிற இந்த ரா காலத்துல கேட்டா ரூத்து சொல்லுவா, ஆமே 13வது வசனத்துல 2:13 கடைசியில, நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பச்சமாய் இந்த காத்திருக்கும் காலத்துல எத்தனை கேள்விகள் நமக்கு வந்திருக்கும், ஆனா எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் எனக்கு ஃபேவரா வார்த்தை வந்துட்டே இருக்குது. ஹல்லேலூயா. வீட்டில் போனா கேள்வி, புருஷன் கேட்குற கேள்வி, மனைவி கேட்குற கேள்வி, பிள்ளைங்க கேட்குற கேள்வி, எத்தனை கேள்விகளை ஃபேஸ் பண்ண முடியாது. ஆனால் எப்பெல்லாம் தேவசமத்தில் வரவோ. ஆமென். ஹல்லேலூயா. பச்சமா. ஹல்லேலூயா. எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. உன் தகப்பனான், உன் தகப்பனான் என்றீரே. பிரியமானவர்களே, எவ்வளவு பட்சமா பேசி 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 அவர் பேசாம இருந்திருந்தா, நீ பேசாவிட்டால் நான் உடைந்து போவே. ஒரு குலை
பேசாவிட்டால் நான் உடைந்து ஹல்லேலூயா. பச்சமா பேசினா இங்க பாருமா, எவ்வளவு இங்க பாருமா, இங்கேயே பொறுக்கிக்கோ. யாரும் உன்னை வந்து க்வெஸ்சன் பண்ண நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஒன்று தேவையான சாப்பிடும்போது இந்த பந்தி அரிக்கட்டுருக்கிறவர்கள் கூட இருந்து சாப்பிட்டுக்கோ. ரூத்துக்கு நம்ப முடியல, அவன் வந்தது அறுப்பறுக்கல்ல, கீழே சிந்தனதை பொறுக்கிறதுக்கு. ஆனால் பந்தியில் சமமாக உட்கார வச்சார். அதான் ஹல்லேலூயா, கர்த்தருடைய பந்தியில், கர்த்தருடைய பந்தியில் இருக்கிறது மாதிரி. ஹல்லேலூயா. அதில் படித்தவங்கள்லாம் ஒரு பக்கம் இருங்க, படிக்காதவங்கள்லாம் இன்னொரு பக்கம் இருங்க. அப்படி மட்டும் நம்ம வச்சா தொலைச்சிருவார் பிறகு. அப்படி நடத்துகிறவங்கள தள்ளி வைப்பார். இவனை அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த அங்கே அப்படி கிடையாது. இங்கே யார் இயலும்? ஆமாம். ஹல்லேலூயா. காரணம் இந்த ஒழுங்கை வச்சது கர்த்தர். இது கர்த்தர் பாராட்டுற தயவு. கர்த்தருடைய கிருபை பெரியது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னோட பட்சமாய் பேசுறவர் பாதத்துல நான் இருப்பேன். யார் பாதத்துல இருக்கிற? ஆமென். உனக்கு வேண்டியபடி செய்வேன் சொன்னார்ல. மூன்றாவது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் சொன்னார்ல. இது நான் உனக்கு செய்வேன் சொன்னார்ல. ஆமாம், என்கிட்ட நான் என்ன செய்ய போறீங்கன்னு எதிர்பார்த்து வரும்போது, நான் உனக்கு இதை செய்வேன், நான் உனக்கு அதை செய்வேன், நான் உனக்கு இப்படி செய்வேன், நான் உனக்கு அப்படி செய்வேன்லாம் சொன்னார்ல. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2வது அதிகாரத்தில் 4 பேர் கேட்க பேசினார். 3வது அதிகாரத்தில் தனியாக தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை எப்படி உறுதிப்படுத்துவார்னா, சபையிலையும் உறுதி பேசுவார், பர்சனலாக உறுதிப்படுத்துவார். உனக்கு நிறைவான பலன்னு அந்த அறுப்பு இருக்கிறவங்க உண்டு, கதிர் பொறுக்கிறவங்க உண்டு. அத்தனை பேர் நடுவில் இருக்கிற போவாஸுக்கு கத்தர் பேசுகிறார். சாரி, ரூத்துக்கு போவாஸ் பேசுகிறார். திருப்பி இப்போ பர்சனலாக யாரும் கிடையாது, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. போவாஸ் பக்கத்தில் இவ்வளவு போவாஸை மட்டும், நானும் பைபிளும் மட்டும். ஹல்லேலூயா. வார்த்தை இயேசு நம்முடைய போவாஸ். ராத்திரி நேரம் அப்படி இருக்கும்போது ஆண்டவர் பேசுறார். ஆண்டவர், இதுதானே சர்ச்சில் நீங்க சொன்னீங்க, அதுதான் அந்த கூட்டத்தில் வச்சு சொன்னீங்க. ஆமா, கூட்டத்தில் ஒன்னும் தனியா இன்னொன்னும் பேசுகிறவர் அல்ல ஆண்டவர், மாறாதவர். ஹல்லேலூயா. உனக்கு வேண்டிய பயப்படாத, நான் கூட்டத்தில் வச்சு சொன்னதும் கூட்டம் முடிஞ்சதும் மறந்துடுவேன் நினைக்காத. கூட்டத்தில் ஒன்று சொல்லி மறக்கிறதுக்கு நான் பாஸ்டர் கிடையாது. அவன் பாஸ்டர் கிடையாதுன்னு நான் என்ன சொல்கிறேன்? அவர் ஸ்தானத்தில் அவர் மட்டும்தாங்க. ஹல்லேலூயா. அவர் யாரும் நிற்கவும் முடியாது, வரவும் முடியாது, யோசிக்க கூட முடியாது. இதுக்கு மேல் என்ன வேணும்? சில அதனால முதலாவது ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம், அடுத்ததாக பாஸ்டருக்கு நன்றி. பாஸ்டர் எங்கே வந்தார்? ஜோம் பண்ணாரானே தெரியாது. ஆனாலும் நன்றி சொல்லும்போது பெரிய கமையில், அதாவது நாங்கள் எல்லா மகிமையும் எல்லா மகத்துவமும் அவருக்கு மாத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு தான் முதலும், அவர் தான் அல்பாவும், அவர் தான். கர்த்தர் நல்லவர். எனக்கு உனக்கு வேண்டியபடி செய்வேன் சொன்னார்ல. ஏன்பா இப்படி காத்திருக்க? என்கிட்ட நீ ரொம்ப க்வெஸ்சன் பண்ணாத, அங்க கேளு. அவர் தான் என்ன சொல்லிட்டாரு? உனக்கு வேண்டியபடி செய்வேன். அப்ப காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு விடியற் காலம் இருக்கிறது. அந்த விடியற் காலத்துல நமக்கு தெரியும், 4வது அதிகாரத்துல ஆமா 4:1 வாசிங்க. போவாஸ் பட்டண வாசலில் அவ்வளவுதான், விடியற் காலத்துல ஆமென் அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். போவாஸ் பட்டண வாசலில் போயின்னா எழுந்து, அந்த ராக் காலத்துல போவாஸ் படுத்திருக்கிறார், விடியற் காலத்துல அவர் எழுந்திருந்து
ஆமென். ராக்காலத்திலே இரக்கம் செய்ய காத்திருக்கிற போவாஸ் விடியற் காலத்திலே மனதுருக எழுந்திருக்கிறார். ஒரு காரியத்தை போவாஸ் பொறுப்படுத்து கொண்டுட்டார்னா அந்த காரியத்தினுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப மகிமையா இருக்கும். ஆமென். அதே போலதான் கர்த்தர் ஒரு காரியத்தை பொறுப்படுத்திட்டார்னா, அதனாலதான் நகோமி ரூத்தை பார்த்து சொன்ன வார்த்தை என்னவென்றால் 18வது வசனத்துல, அந்த மனுஷன் இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பார மாட்டான். அமர்ந்திருப்பே அருகில், அந்த நாள் உண்டு, அந்த வேளை உண்டு. அன்னைக்கு எப்படி போவாஸ் ஆமே பட்டண வாசலிலே போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான், அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி வழி அவனை நோக்கி ஆமே ஓ என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு இங்க வா, இங்க வா. என்ன அதன் அர்த்தம்? ரூத்தே உனக்கு செய்வேன் என்று சொன்னதை நீ போவாஸுக்கு ரிமைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்களெல்லாம் என்னெல்லாம் ஒரு மீட்டிங் கூப்பிட்டா நான் வந்து நோட் பண்ணிவிட்டு மீட்டிங் கூப்பிட்டவங்கள்ட்ட என்ன சொல்லுன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருக்கா ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தியிருங்க. ஆனால் அவருக்கு ஆண்டவரே நாளைக்கா நாளைக்கா சரி ரிமைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. குறித்திடும் வேலை உயர்த்தி, எவ்வளோ வேலை இருக்குங்க, என்ன இருக்கட்டும்ங்க, வயல் வயல் அறுப்பு, ஆட்கள் வருவாங்க, சம்பளம் கொடுக்கணும், எத்தனை காரியம் இருந்தாலும் ஆமே ரூத்தே நாளைய நாள் உனக்கான நாளா இருந்தா அத்தனை வேலையை மாற்றி முதல்ல நான் செய்யறது இன்னைக்கு ஒருவேளை அவருடைய டேபிள்ல உங்க ஃபைல் கீழே இருக்கலாம். ஆமே காசு கொடுத்தெல்லாம் ஃபைல மேல கொண்டு வர வைக்க அந்த கோர்ட்ல முடியாது. எனக்கு டைம் ஆச்சு, மத்தியானத்துக்குள்ள இந்த கேஸ் முடிச்சிட்டுனா கொஞ்சம் பார்த்தெடுத்து அங்க ஆமே உங்களை விட சீனியர்ஸ், உங்களை விட அதிகம் செபிக்கிறவங்க, உங்களை விட 4 தலைமுறை பெண்டிகாஸ்ட், அத்தனை பேருடைய ஃபைல் மேல இருந்தாலும் உங்களுக்கான நாள் வரும்போது, உங்களுக்கான வேலை வரும்போது போவாஸ் முதல் காரியமே ரூத்துக்காக தான் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லு. இன்னைக்கு ஏன் கிடைக்கல? இது ராக்காலமா தெரியலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ராக்காலம் சபையே, ராக்காலத்தை முடிவாய் பார்க்காதே. அதை ராக்காலத்தில் மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த போது ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. அது நற்செய்தியை சொல்லுகிற நாள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ராத்திரியில மேய்ப்பர்கள் அந்த ராத்திரியில தான் நம்பிக்கை, அது வெளிச்சம் பிரகாசித்தது. இன்று எனவே வசனத்தை கர்த்தர் எனக்கு தயவு செய்தவர் பாதத்தில் நான் காத்திருக்கிறேன், எனக்கு நம்பிக்கை கொடுத்தவர் பாதத்தில் நான் காத்திருக்கிறேன், எனக்கான கதிர்களை சிந்த விட்டவர் பாதத்தில் காத்திருக்கிறேன், என்னோடு பட்சமாய் பேசினவர் பாதத்தில் காத்திருக்கிறேன், எனக்கு அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன்னு சொன்னார் அல்லவா, அவர் பாதத்தில் காத்திருக்கிறேன். எனக்கு ஒன்று தெரியும், காத்திருக்க காலம் என் வாழ்க்கையில் ராக்காலமா இருந்தாலும் நான் சுதந்திரிக்க ஒரு விடியற் காலம் வருகிறேன். ஆமென். வயல்ல போவாஸுக்கு அடுத்து லிஸ்ட் போட்டு பார்த்தா ரூத் லாஸ்ட். ஃபர்ஸ்ட் யாரு? கண்காணி. கண்காணி அடுத்து அறுப்பறுக்கிறவர்கள், அடுத்து அதை கட்டி அறுப்பறுக்கிறவர்கள் கேட்டுவாங்க, அது அது 2வது. 3வது அதை பொறுக்கிறவங்க. அப்படி பொறுக்கிறவங்க கூட்டத்திலையும் வெரி லாஸ்ட் தான் யார் அப்படின்னா ரூத். போவாஸுக்கு நாளைக்கு நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடி செய், நீ படுத்துரு விடிய காலத்தில். ஒரு நாளைக்கான நாள் உனக்கான நாளா இருந்தா உனக்கு மேல இத்தனை பேர் இருந்தாலும் அவர் ஒன்றே தான் தூங்குவார். காலை எழும்பி
பட்டண வாசல்ல போய் உட்கார்ந்திருது. போவாஸ் ஏன் இங்க வந்தீங்க? வயல் அறுப்பறுத்துட்டு இருக்கிறாங்க, கண்காணிட்ட போகணும், எல்லாரையும் தாண்டி கடைசி கடைசி. எனக்கான நாளில் நான் கடைசியா இருந்தாலும் அவர் இந்த லாஸ்ட் வந்தா இந்த லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆயிரும். நீங்க எங்க ஒதுக்கத பூமியின் கட்டையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்து உன்னை அழைத்து வந்து நீ அந்த ஆசன், நீ கடைசினால நான் உன்னை வெறுத்து விட கடைசி ஆனதுன்னு வெறுத்துட்டே நினைச்சியா? இல்லை, காலையில் போவாஸ் போய் உக்காந்துருந்து இங்கே வாங்க, பத்து பேரை வந்து உக்காருங்க, அப்பொழுது பேச ஆரம்பிக்கிறான். அந்த காரியத்தில் ஒரு தெளிவு. கர்த்தர் கிரியை செய்யும் போது, போவாஸ் கிரியை செய்யும் போது பார்த்தீங்களா, ரூத்தை சொந்தமாக்குறதுக்கு முந்தின இரவே முடிஞ்சிருக்கணும். ஆனால் அடுத்த நாள் இன்னும் கிட்டின ஒரு சுதந்திரவாளி இருக்கிறான், எல்லாம் தெளிவுபடுத்தி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ரூத்தை சொந்தமாக்குறான். என்ன அதன் அர்த்தம்? அவர் ஐஸ்வர்யத்தோடு கூட வேதனையை கொட்ட மாட்டார். ஆமே. என்னை காத்திருக்க வச்சு, காத்திருக்கும் காலம் எனக்கு வேதனையா இருக்கலாம், ஆனா சுதந்திரிக்கும் காலம் நான் கொண்டாடுகிற நாட்களா இருக்கும். ஆமே. நேரம் போனதில் நான் இங்கே செய்தியை முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமான இந்த செய்தி தொடருவதாக, சண்டே தொடருதோ ஃப்ரைடே தொடருதோ என்னைக்கு தொடருதோ தெரியல, இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமே. காத்திருக்கும் நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. காத்திருக்கிறவர்களுக்காக காத்திருக்கிற, இரவு முழுவதும் பாதப்படியில் இருந்து காத்திருந்த ரூத்துக்காய் கிரியை செய்ய காத்திருந்த போவாஸ், நாலாவது அதிகாரம் ஆரம்பிக்கிறதே போவாஸ்ல இருந்து தான். போவாஸ் பட்டணத்துல போய் உக்காந்து, போய் உக்காந்தானா என்ன அர்த்தம்? ரூத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யாம நான் இங்க இருந்து எழும்ப மாட்டேன். அவ்வளவு அவ்வளவு நான் யார் ஆண்டவர்? நீங்க நினைக்கிறதுக்கு கூட நான் ஏமாத்துற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்று கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த காத்திருக்கும் காலத்தில் உங்க சமூகத்தை விட்டு மட்டும் நான் பிரிஞ்சிடக்கூடாதுப்பா, அதை மட்டும் நீங்கள் கேளுங்க. நான் உங்களை நம்புகிறேன்ப்பா, எனக்கு வேண்டியபடியெல்லாம் நீங்கள் செய்வீங்க. ரூத்துக்கு போவாஸ் கொடுத்த வார்த்தை, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். காத்திருக்கிற சகோதரா சகோதரி, உங்களுக்கு கர்த்தர் தந்த வார்த்தை என்ன? உங்களுக்கு அந்த வார்த்தையை வச்சு தானே காத்திருந்தீங்க? போவாஸ் கொடுத்த வார்த்தையினால தானே இரவு முழுவதும் பாதத்தருகே படுத்திருந்தாள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்ன? ஆண்டவரே அதை பிடிச்சிட்டு, ஆண்டவரே நான் நம்புறேன், இந்த காலம் ஒருவேளை எனக்கு ராக்காலமாய் காணப்பட்டாலும் ஒரு விடியற் காலம் வரப்போகிறது. எனக்காய் கிரியை செய்ய நீர் எழுந்தருளுவீர், எனக்காய் கிரியை செய்ய நீர் எழுந்தருளுவீர். உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா, உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா, உங்களை நம்பி இருக்கிறேன். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. என் அழுகை எல்லாம் கழிப்பாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. என் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறப்போகிறது. என் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற நாள் அது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னால இந்த வீட்டுக்கு, என் உன்னாலதான் இந்த வீட்டுக்கு பாரம், உன்னாலதான் இந்த வீட்டுக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்றவங்க சொல்ல போறாங்க. உன்னால இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். அந்த விடியற் காலத்தை நீர் காண வைக்க போகிறீர், அந்த விடியற் காலத்தை நீர் காண வைக்க போகிறீர் ஆண்டவர், அந்த விடியற் காலத்தை நீர் காண வைக்க போகிறீர். இன்னைக்கு எனக்கு தேவையானது சிந்த விடுறீங்கப்பா, ஆனா நாளைக்கு என்ன நீங்க கொடுக்க வைப்பீங்க ஆண்டவரே? என்ன நீங்க கொடுக்க வைப்பீங்க ஆண்டவரே? அந்த விடியற் காலத்தை நீர் எனக்கு காண வைக்க போகிறீர். அதற்காக
இன்னைக்கு கர்த்தர் என் கூட தான் பேசினார். நிச்சயம் உள்ளவங்க இப்ப நீங்க ஆண்டவட்ட பேசுங்க, ஆண்டவட்ட பேசுங்க, இத சொல்லி சொல்லி அறிக்கை செய்யுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத்தே உன்னை மோவாபில இருந்து இங்க கொண்டு வந்தது ஏதோ சிந்த விடுகிற ஒன்னு ரெண்டு பொறுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, உன்னை ஓனர் ஆக்குவதற்கு, உன்னை சொந்தமாக்குவதற்கு. பேசுங்க, ஆண்டவட்ட பேசுங்க. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உமக்கு காத்திருக்கிற அந்த இடத்துல கூட காத்திருக்கிறவங்களுக்கு டவுட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் பயன்படுத்தின வார்த்தையை பார்த்திருக்கீங்களா? காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள், அனைவரும், அனைவரும். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை மட்டும் சொல்லல, யார் யார் காத்திருக்கிறார்களோ they are blessed. அவங்க அனைவரும் பாக்கியவான்கள். இப்ப அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு மேலாக உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்னு சொல்லுங்க, ஆண்டவர் இந்த காத்திருக்கும் காலத்துல நான் எவ்வளவு உங்க வழியை விட்டு விலகிடக்கூடாது, 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 விலகிடக்கூடாது. தேங்க்யூ ஜீசஸ். பேசுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் விளக்கும்படியாய் நிறைய ஆலோசனைகள் வருதுப்பா. வெளியே கொண்டு போக நிறைய 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 காரியங்களை பிசாசு கொண்டு வருகிறான். ஆமென். விலகிடக்கூடாதுப்பா, விலகிடக்கூடாது. காத்துக்கோங்கப்பா, காத்துக்கோங்கப்பா. இந்த காத்திருக்கும் காலத்துல நீங்க சிந்த விடுகிற கதிர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க சிந்த விடுற கதிர் எனக்கு போதும். ஆமென். எனக்கு தெரியும் அன்னன்னைக்குள்ளதை இன்னைக்கு பொறுக்கி எடுக்க வைக்கிறீங்க. நாளைக்கு இதே தேவையில் இருக்கிறவங்களை என்ன வச்சு கொடுக்க வைப்பீங்க ஆண்டவரே? கொடுக்க வைப்பீங்க. நம்புறேன்ப்பா, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உங்களை நம்புறேன்ப்பா. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, ஏதுமில்லை, ஏதுமில்லை. ஆமே, சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். நம்புவே, நம்புவே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நம்புவேனே சுவை, நம்புவே. இயேசுவை அத்திமரம் துளிர் விடாமல், அத்திமரம் துளிர் விடாமல், ஆட்டு மந்தை முதலற்றாலோ அத்திமரம். ஆமே, நாட்டு மந்தை கத்தருக்கு, கத்தருக்கு காத்திருப்போ வேட்கப்பட்டு. ஆமென், கத்தருக்கு வேட்கப்பட்டு. பாத தண்டைகளே தரித்திருக்கணும்பா.
அப்போ எங்க வாழ்க்கையில ஒரு விடியல் உண்டாகும்பா. போவாசின் பாத தண்டையிலே படுத்திருந்தவள் அவளுக்கான நாளை கண்டாள். நீ சுதந்திரிக்கும்படியாய் தேவன் குறித்திருக்கும் காலத்தை நிச்சயமாய் காண்பாய். ஆமென். நம்புவே, என் கண்கள் அதை காணும். உன் இனி இனி உன் போதகர்கள் உனக்கு மறைந்திருக்க மாட்டார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கண்கள் அதை காணும், உன் காதுகள் அதை கேட்கும். காரணம், கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நன்றியோடு கரங்களை தட்டி ஆமென், 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 ஹல்லேலூயா. Thank you, Jesus.